ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? என்னோட நேம் விஷ்ணு, பிரியா. நான் ஸ்கின் கேர், ஹேர்கேர், விலாக், மேக்கப், குக்கிங், டே இன் மை லைஃப் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா மட்டுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணி ஆல் இண்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயோட சன்ஸ்கிரீன் லோஷன் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நான் இதை ஒரு 3 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்ல இருந்து வர லைட்டாக அந்த யூவிபி யூவிஏல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலுமே சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். பேபியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயசானவங்க வரைக்கும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு நல்லாயிருக்கும். அதுக்கு நம்மளோட ரொம்ப வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நம்ம வெளியில் தெரியும். ஸோ நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்ல உங்களோட ஃபேஸ் அண்ட் ஹேண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கலரில் இருக்கும், பாடி வந்து வேற கலரில் இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுறோம். சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணாமே நம்ம டெய்லி ரொட்டீன் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா என்னதான் நம்ம மேக்கப் போட்டோனாலுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு டேமேஜ் வரும், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்ட்ரிஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலனா வரும். ஸோ கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும், மஸ்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த பிராண்ட் கூட வந்து நம்ம இப்போ போகலாம். ஹிமாலயா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாகவுமே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எந்த வித டேமேஜுமே வந்து பண்ணாது. ஸோ இந்த ஹிமாலயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆனஸ்டான ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதோட பேக்கேஜ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஒயிட் கலரில் வந்து இருக்குது, கேப் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு இது தான். ஸோ பேக்கேஜ் வந்து இதுதான், ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா 50 ml வந்து 120 rupees வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் purple.com இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமான ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்லாம் வந்து எடுக்க வேண்டாம். ஸோ இந்த சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமான அமௌண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக வந்து வச்சுக்கோங்க ஃபேஸ் அண்ட் நெக்கில். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து டாட் டாட்டாக வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகி, ஸோ ஒரு 2 or 3 hours அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் ரீ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே வந்து 2 hours 3 hours கழிச்சு ஒன்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்கர், ஜிஞ்சர், லில்லி அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நினைக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் வந்து ரொம்ப நல்ல இன்க்ரீடியண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரபன் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரபன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு பாரபன் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம வந்து பாரபன் இல்லாத ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சன்ஸ்கிரீன் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதில் வந்து பாரபன் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயம் தான் பாரபன் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதுதான் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். அண்ட் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், கண்ணில் படாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கின்ல மட்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணு இந்த பக்கம்லாம் வந்து இந்த மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடாதீங்க. ஸோ அப்படியே தெரியாமல் பட்டுருச்சுனா கூட உடனே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அண்ட் உங்களோட ஸ்கின்ல மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களோட ஹேண்டில், உங்களோட கால்லலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெயிலில் போகிறீங்க அப்படின்னா. ஸோ ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இச்சினஸோ ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து சாஃப்டாக பிளெண்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பிளெண்ட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் பிளெண்ட் பண்ணும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிலியாக இருக்க மாதிரி வந்து இருக்குது.
ஸோ இதுதாங்க இதோட நான் என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி, சில பேருக்கு தலைவலிக்கிற மாதிரிலாம் சில ப்ராடக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து கிடையாது. ஸோ தாராளமாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்றேன்னா ஸ்மெல்லுனால வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் இன்னொரு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆலோவேரா யூஸ் பண்ணுறதுனால நம்ம டெய்லி பேசிஸில் நம்மளால ஆலோவேரா எடுத்துக்க முடியாது அப்படின்னும் போது இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட பாசிட்டிவ் சைடு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்சர்வ் ஆகாமல் ஒரு மாதிரி திட்டு திட்டா இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் தான் எடுத்து போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய சில பேர் சன்ஸ்கிரீன் வந்து போடுவோம் இல்லையா, நானே வந்து ஒரு டைமில் நிறைய சன்ஸ்கிரீன் வந்து போடுவேன், நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாது அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப திட்டு திட்டாக இருக்க மாதிரி இருக்குது, டக்குன்னு அப்சர்வ் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு தனியாக ஒரு ஃபீல் வந்து தனியாக எனக்கு டக்குன்னு அப்சர்வ் ஆகலை அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பெரிய நெகட்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்சு பாரபன் தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் தான். அண்ட் இதை வச்சு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஹேண்டுக்கு அண்ட் ஃபுட்டுக்கெலாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர் பண்ணி தான் வந்து போடணும். பாரபன் இருக்கிற நிறைய க்ரீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி பேசிஸில், பட் இருந்தாலுமே தெரிஞ்சே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து இது பண்ண வேண்டாம். பட் நீங்கள் ஹேண்டுக்கு ஃபுட்வேர்க்கெலாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுத்து சில சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தாலே உங்களோட நல்லா வந்து நீங்கள் ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால வந்து இதை ஹேண்டுக்கு அந்த காலுக்கெலாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். நான் ஃபேஸ்க்கு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் புரியாதவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸ்க்கு வந்து போடலாம், பட் ஒரு 2-3 hours கழித்து நீங்கள் வந்து எப்படி சொல்றதா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பாரபன் இல்லாத ஒரு சன்ஸ்கிரீனா வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஹேண்டுக்கு இதுக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ. நானே வந்து வாங்கிட்டேன் அப்படின்றதுனால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோவா இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கல, அதனாலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கெலாம் வந்து வெளியில் போகும்போது இப்போ இந்த ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்குது, ஹேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் வந்து கிடையாது, ரொம்ப வஸ்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் நான் வந்து இதை சொல்லலை. ஸோ அவ்வளோதான் நான் என்னோட ஆனஸ்டான என்னோட சைட்லேருந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இவ்வளோ நேரம் தொடர்ந்து வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை, டாடா.